அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள் சுத்தம் செய்யும் இயந்திரங்கள் காபி கோட்டை அரைக்கும் இயந்திரங்கள் இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் ஸ்டோர்ஸ் கோயம்புத்தூர் புதுக்கோட்டையில் மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மது அருந்தியதால் தமிழகத்தில் பலர் உயிரிழந்த சம்பவம் வருத்தம் அளிப்பதாகவும் படிப்படியாக தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் இந்த விஷயத்தில் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட அரசின் போக்கை மதிமுக கடுமையாக எதிர்ப்பதாக கூறிய அவர் கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் கள்ளச்சாராயத்தால் உயிரிழப்புகள் நேர்ந்தால் அதை விற்றவருக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கூறினார் இந்த உயிரிழப்புகளுக்கு செந்தில் பாலாஜியை பதவி விலக கூறுவது தவறான முன் உதாரணம் என்ற வைகோ குஜராத்தில் தொங்கு பாலம் விபத்தில் நூற்று முப்பது பேர் பலியான போது குஜராத் அமைச்சர் ராஜினாமா செய்தாரா என்று கேள்வி எழுப்பினார் அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மதிமுகவின் அடிப்படை தொண்டனாகவே இருக்க தான் விரும்புவதாகவும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் முடிவை பொறுத்தே தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் கூறினார்